தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திர புகழும் உண்டாவதாக. இந்த புது வருஷத்திலே 2022 ஆண்டிலே இந்த 1 தேதியிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிபந்தனைக்குட்பட்டது. இன்றைய தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிபந்தனைக்குட்பட்டது. இதுதான் சேதியினுடைய தலைப்பு. வாக்குத்தத்தங்கள் ஏன் பலிப்பதில்லை? வாக்குத்தத்தங்கள் முழுவதும் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் முதற்கொண்டு வாக்குத்தத்தங்கள் முழுவதும் இருக்குது. ஆபிரகாம் முதற்கொண்டு வாக்குத்தத்தங்களும் அவன் சந்ததிகளுக்கும் செய்யப்பட்டதே. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கலாத்தியர் 3:16 பவுல் சொன்னானே. ஆகவே பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த வாக்குத்தத்தங்களையே பிடிச்சிக்கிட்டு மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தம், வருஷத்தில் ஒரு வாக்குத்தத்தம், தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம், வாரத்தில் ஒரு வாக்குத்தத்தம்னு சொல்லி பழைய ஏற்பாடு வசனங்களையே சொல்லிக்கிட்டு தெரியாமல் அந்த வசனங்கள் முழுவதும் அந்த வாக்குத்தத்தங்கள் முழுவதும் எங்கே மறைஞ்சிருக்கு என்ற ஒரு உண்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறான். 2 கொரிந்தியர் எடுத்தவங்க படிங்க. 2 கொரிந்தியர் 1:20 எடுத்தவங்க படிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமுண்டாகும்படி கேவினிங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அல்லேலூயா. இதில் அடக்கிறான் அப்போஸ்தலனாகிய பவுல், இதில் அடக்கிறான். அதுதான் அப்போஸ்தலர்கள் ரகசியங்கள் சொல்கிறது. இந்த ரகசியங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை, மற்றவனுக்கு தெரியலன்னு எபேசியர் 3:6 இருக்குது. எபேசியர் 3:6 இந்த ரகசியங்களை அப்போஸ்தலர்கள் தவிர வேறு ஆளுக்கு வெளிப்படலைன்னே போட்டிருக்கு. இந்த வசனத்தை படிங்க. எபேஸ், இந்த ரகசியம் அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு என்ன செய்யல, அறிவிக்கப்படலை. நல்லா கோடிட்டு நல்லா எழுதிக்கிங்க. பழைய ஏற்பாட்டில் முழு ரகசியம் இல்லை. உபாகம் 29:29 மோசேயே சொல்கிறான், மறைவானது கர்த்தருக்கே உரியது, வெளியாக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் தாண்டா நமக்கு நம்ம பிள்ளைகளுக்குன்னு சொல்லி, நமக்குன்னா யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு, அவன் சந்ததிகளுக்கு தான் நியாயப்பிரமாணம் 10 கட்டளை. அந்த மறைவானது என்று சொன்னால் பார்த்தீங்களா, அதை அவனால் சொல்ல முடியல, சொல்ல தெரியல. அப்போ அவன் கடைசியில் சாகும்போது ஒரு வார்த்தை சொன்னான். உபாகம் 18:15-20 வரை அவன் சாகும்போது என்ன சொன்னான்னா, என்னை போல ஒரு தீர்க்கதரிசிய தேவன் உங்களுக்குள்ளே எழும்ப பண்ணுவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தை முழுவதும் அவர் எல்லாமே சொல்லுவார், அவருக்கு செவி கூடாதவனை கர்த்தர் சங்கரிப்பார்னே கடுமையாக சொன்னான். அந்த மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசி யார் என்ற கேள்விக்கு அப்போஸ்தலர் 3:22 பேதுரு அதுக்கு விளக்குறான். பிதாக்களே, இஸ்ரவேலர்களே, பிதாக்களே, மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசி இந்த இயேசு கிறிஸ்து தான், இவரை தேவர் முதலாவது எழுப்பி உங்களிடத்துக்கே அனுப்பினார், நீங்கள் அவரை சிலுவில் அரைஞ்சி அநியாயமாக கொண்டுட்டீங்க, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் இதுக்கெல்லாம் யார் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று பலமாக சாட்சி கொடுத்தாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் முழு ரகசியங்கள் இயேசு கிறிஸ்துவாலே சொல்லப்பட்டது. எபிரேயர் 1:1, 1:2 பூர்வ காலத்திலே பங்கு பங்கா வகவகையாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், 2, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்ப முதல் பேரான இந்த குமாரன் உலகத்தில் அனுப்பப்பட்ட இந்த குமாரன் தான் முழு ரகசியத்துக்குரியவர். இந்த பேர் வேற யாருக்கு நான் சொல்லலைன்னு கர்த்தரே சொல்றாரு. அதுலயே எபிரேயர் 1:5 ஒன்னாம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவர் என்னுடைய நேச இவர் என்னுடைய குமாரன் இன்று உம்மை நான் ஜெனிப்பித்தேன் என்று தூதர்களுக்கு யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? இல்லை, யாருக்குமே சொல்லலை. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அந்த தேவன் பிதாவாக இருக்கார். அவர் தான் ஜெனிப்பித்தார்ன்னு போட்டிருக்கு. அவர் தேவனாய் தேவனோடு தேவனாய் இருந்தார். தேவனோடு இருந்ததுனால அவர் தேவனாய் இருந்தார். அப்படித்தான் இப்போ டேவிட்டுன்னு எடுத்துக்கிட்டா அவர் மனைவியை திருமதி டேவிட்டுன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அந்த அம்மா பேர் டேவிட் இல்லை, ஆனால் சொல்லலாம், திருமதி டேவிட்டுன்னு சொல்லலாம், மிஸ்ஸஸ் டேவிட்டுன்னு சொல்லலாம். உதாரணம் சொல்கிறேன். அதுபோல தேவனோடு இருந்தவர் தேவனாக இருந்தார். அந்த தேவனாக என்னப்பட்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அவர் 33 வருஷம் பூமியில் இருந்தார். 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருஷம் ஊழியத்தில் அவருடைய அருமையான சீடர்களை வேறு பிரித்து பயிற்சி கொடுத்தார், உபதேசம் கொடுத்தார். மத்தேயு 11வது அதிகாரத்திலே 35வது வசனத்திலே 13 மத்தேயு 13:35 உலகத் தோற்றம் முதல் மறைந்திருந்த படிங்கம்மா என் வாயை உதாரணங்களால் தான் நான் என் வாயை நான் திறப்பேன். உலகத் தோற்றம் முதல் மறைபொருளா உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது இப்படி நடந்தது. நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு. இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத் தோற்றம் முதல் என்னென்ன மறைஞ்சிருக்கோ இயேசுவின் வழியாக வாயில் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அதனால தான் யோவான் 15:15 சொல்கிறாரு, என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டேன், இனிமேல் உங்களை ஊழியக்காரேன்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், நண்பன் சிநேகிதர்னு சொல்கிறேன்னு எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஒரு எஜமானா எனக்குன்னு ஒரு மறைபொருள் இருக்கணும்ல? இல்லையே, எல்லாத்தையும் சொல்லிட்டேனேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த ரகசியங்கள் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்துவால் வெளியாக்கப்பட்டது போல மற்ற எந்த வேதபாரருக்கும் பரிசெயருக்கும் அல்லது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த அளவில் முழு ரகசியங்கள் வெளிப்படலை. அதுலேயே மத்தே 13:11 சொல்கிறாரு, மத்தே 13:11 சீசர்களுக்கு இயேசு பிரதித்திரமாக பரலோகராஜ்யத்தின் ரகசியங்கள் நல்லா கேவனிங்க, பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு, அதாவது அப்போஸ்தலர்களுக்கு, உங்களுக்கு அருளப்பட்டது. இதே முக்கியமான வசனம், இதையும் குறிச்சுக்கோங்க. அவர்களுக்கும் வேதவாரர் பரிசேயர், அவங்களுக்கு அருளப்படலை. அவன் மண்டை அறிவை வச்சு பேசினான், ஆராய்ச்சி சயின்டிஸ்ட் பெரிய ஞானி மேதை தான் இல்லைன்னு சொல்லலை. அதான் சொல்கிறாரு, அறிவாகி திறவைகோலை நீ எடுத்துக்கிட்ட, நீயும் போகிறது இல்லை, போகக்கூடியவங்களையும் போ தடை பண்ணுறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள வஞ்சார். வேதவார பரிசெயர் ஐயோன்னு இன்றைக்குள்ளே வேத பண்டிதர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், டாக்டர், ரெவரண்டு அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு பெரிய பெரிய மேதாவிகள் இருக்கா? எவன் சத்தியத்தை சொல்கிறான்னு கேட்குறேன். இன்றைக்கி 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவனுக்கு புலப்படாமல் இன்னும் குருடனாக இருக்கா? முழு உலகத்தையும் குருடனாக ஆக்கிட்டான். எல்லாரும் சேர்ந்து அப்போஸ்தலர்களை என்னைக்கு நீ நோக்கி பார்க்குறியோ, அப்போஸ்தல உபதேசத்தை என்னைக்கு நீ நினைக்கிறியோ, அவன் சொன்னதை என்னைக்கு நீ மதிக்கிறியோ, அன்னைக்கு தான் உன் கண்கள் திறக்கப்படும். அப்படி திறக்காவிட்டா மூடிக்கிட்டே நீ இருக்கிறது காரணம் என்னென்னா, 2 கொரிந்தியர் 4:4 அவிசுவாசியாகிய உனக்கு சுவிசேஷத்தின் ஒளி உனக்கு பிரகாசமாக ஆகாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன செஞ்சிட்டான்? குருடாக்கிட்டானே இருக்கு. ஏன்னா அவன் விசுவாசிக்கல, அப்போஸ்தலர்களையே நம்பலை. அவன் இயேசுவை நம்பாதவன் அப்போஸ்தலர்களை எப்படி நம்புவான்? இயேசுவை கொலை செஞ்ச மாதிரி இவங்களையும் கொலை செஞ்சான். இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்களே, வேதனையோடு சொல்கிறேன், அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க. அவங்களுக்கு தான் ரகசியங்கள் முழுவதும் வெளியாக இருக்குது.
அந்த ரகசியத்தை தான் இங்கே பவுல் எழுதுறான். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி இருக்கு? ஆமென்றும் ஆமென். அவருக்குள்ள எல்லாம் இருக்கு. இவர் வாயை திறந்து சொல்றதெல்லாம் வாக்குத்தத்தம் தான், அது பலிக்கும். இப்படி வந்துடணும். பழைய ஏற்பாட்டு வசனத்தை வாக்குத்தத்தம்னு போடுறான்னா, தெளிவில்லாதவன் பிள்ளையா இருக்கான், இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கான், இன்னும் விவரம் இல்லாமல் இருக்கான், குருடனா இருக்கான், நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன்னு சொன்னான்ல, அந்த லிஸ்ட்டு தான் அவன். அடுத்து ரெண்டாவது ரவுண்டில் வரும்போது தெளிவாக பார்த்தான். நம்மெல்லாம் ரெண்டாவது ரவுண்டில் வந்தவங்க தெளிவாக பார்க்குறோம். இன்றைக்கி அநேகர் முதல் ரவுண்ட்லேயே இருக்கிறதுனால மங்களாக தான் பார்க்குறான், தெளிவாக பார்க்கல. அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மை உள்ளவன். இது பேதுருவே சொன்னான், பேதுருவே சொன்னான். ரெண்டு பேதர் மூணாம் அதிகாரம் கடைசியில் சொன்னான், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி சகோதரனாகிய பவுல் இப்படியே எல்லா நிருபங்களையும் எழுதியிருக்கான், பாராட்டுறான். அவன் அறிகிறதே சிலது இந்த அதை அறிகிறதுக்கே அரிதாக இருக்குன்னு சொல்லி பாராட்டுறான். அதெல்லாம் ஊழியக்காரன் பாராட்டணும். அவ்வளவு ரகசியங்கள் வெளிப்படுத்தியிருக்கான். அதில் ஒரு காரியம்தான், வாக்குத்தத்தங்கள் இயேசுவின் குள்ளே அடங்கியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, எவன் வாக்குத்தத்தை சொன்னாலும் எவன் எங்கே சொன்னாலும் சரி, இயேசுவின் வாயிலிருந்து அது வந்ததா அப்படின்னு நினச்சிக்கோங்க. பழைய ஏற்பாட்டு வாயிலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் இயேசுவின் வழியாக தான் அது வரணுமே, வெளியே வந்து வரணுமே தவிர, அப்போ தான் அது பழிக்குமே தவிர, அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லட்டும், அதெல்லாம் இயேசுவின் வழியாக வருது. என்னை அல்லாமல் அப்படின்னு சொல்கிறாரே, ஒருவரும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்கிறாரே, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லைன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்களே. அதனால் அப்போ இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்கள் அப்படி அப்படியே பதிவிறக்கணும், இயேசு தேவையில்லையே, இயேசு வந்து இவ்வளோ பாடுகள் பட்டு இவ்வளோ ரத்தம் சிந்தி இவ்வளோ தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, இயேசு வந்ததே வேஸ்ட் இல்லை ஆயிரும் சொல்லாமல் சொல்கிறீங்க நீங்கள். அதனால் தயவு செய்து இயேசுவின் வாயிலிருந்து அந்த வாக்குத்தத்தங்களை எதிர்பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் முழுவதும் நிபந்தனைக்குட்பட்டது என்று நான் தலைப்பு கொடுத்துருக்கேன். வாக்குத்தத்தங்கள் முழுவதும் பழிக்கும், ஆனால் ஒரு நிபந்தனையோடு இருக்குது. உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் அந்த நிபந்தனையை கொடுத்தார். உதாரணமாக, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆதியாகம் 12 அதிகாரத்தில் 2-3 ஆபிரகாமுக்கு சொன்னாரே, அதுதான் வாக்குத்தத்தம். அதுக்கு முன்னாடி நிபந்தனை சொல்லியிருக்கார். என்ன நிபந்தனை? உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதுக்கு பிறகுதான் இந்த வார்த்தையே வருது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை ரெண்டாவது தான். அதனால் முதல் உள்ள நிபந்தனையை விட்டுட்டு ரெண்டாவது உள்ள வாக்குத்தத்தத்தை நீ ஜூ பண்ணி பெருசாக ஒரு போட்டாவாக போட்டு வாக்குத்தத்தம் சொல்லிட்டார்னா அது பாட்டு அப்படியே இருக்கிறதே தவிர போட்டாவில் உன் வீட்டில் பழிக்காது. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அவன் இருந்ததுனால அது பழிச்சிச்சு அவனுக்கு. லேலுயா. ஆமாம், அதே 22:17 நீ தேவனுக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அறிஞ்சிருக்கேன்னு சொன்னார். உன் ஏக சுதனன்றும் ஒரே பிள்ளை என்று பாராம எனக்குண்டு அவனை பலியாக ஒப்பு கொடுக்க நீ துணிஞ்சதுனால நீ தேவனுக்கு பயப்படுகொண்டு இப்பொழுது 75 ஆகுதுயா, 75 வயசில் கத்தர் அவனை அழைச்சார். ஆபிரகாம் அழைக்கும்போது 75 அப்போல்லாம் அவன் பேர் ஆபிராம், ஆபிரகாம் இல்லை ஆபிராமு, ராம்னு போட்டிருக்கு. அவன் ஒரு விக்கிர ஆராதனை, ஒரு சிலை வழிபாட்டுக்காரன். ஆதியாகம் 17:5 தான் ஆபிரகாம் என்று மாற்றுகிறார் பேர். என்ன, உன்னை திரள் ஜனத்துக்கு நான் தகப்பனாக்கிட்டேன், உலகம் முழுவதுக்கு நீ விசுவாச தந்தையாகிட்ட, அதனால் ஆபிரகாம் என்று பேரிடுறாரு. அவங்கிட்ட இருந்து தான் மதங்கள்லாம் பிரிஞ்சது. இஸ்மாயில்னு சொல்லி ஒருத்தன் ஆகாருக்கு பிறந்தவன், இஸ்மவேல்னு சொல்லி அந்த முகமது நபி கூட்டம் அரபி கூட்டம் அவங்க முஸ்லீமாக மாறிட்டாங்க. அதன் பிறகு யாக்கோப்பு மூலமாக யூதர்களாக வந்தாங்க. அப்புறம் 11 கோத்திரம் இஸ்ரவேலர்களாக போயிட்டாங்க. அது ஒரு மதம்தான்.
ஆபிராம் முதல்ல அந்த ராம் பேரில் வந்தானே அது ஒரு மதம். இப்படி மதங்களுக்கெல்லாம் இவன் தகப்பன் ஆகிட்டான், மதங்களுக்கெல்லாம் இவன் முன்னோடி ஆகிட்டான். அதனால தான் ஆபிரகாம் என்று திரள் ஜனத்துக்கு நீ தகப்பேன்னு அவனை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிச்சார். அந்த நேரத்தில் கூட கத்தி எடுத்து ஓங்கி அவன் கிரியை மூலமாக காண்பிச்சதுனாலே அந்த வைராக்கியத்தை பார்த்து ஆபிரகாமே நில்லு என்று சொல்லி அவனை கடற்கட மணலத்தனையாக வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம் அதுக்கு முன்னாடி உள்ள நிபந்தனை தான். என்ன நிபந்தனை? ஒரு மகனை போய் பலியிடுன்னு சொன்னார். செய்ய முடியுமா யாராவது? அந்த நிபந்தனைக்கு உட்பட்டா பாஸ் ஆனா வாக்குத்தத்தம் பழிச்சது. லேலுயா. உதாரணம் சொல்றேன். அதுபோல புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எபிரேயர் 13:5 ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. அது யாருக்குன்னு சொல்லி அதுலேயே போட்டிருக்கு, படிங்க. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாருன்னா யாருக்கு சொல்லியிருக்காரு? எல்லாருக்கும் சொல்லலை. யார் எல்லாருக்கும் சொல்லலை. பணாசை இல்லாமல் போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று அப்போஸ்தல உபதேசத்தில் அவன் காணப்பட்டு கர்த்தர் கொடுத்தது போதுமிடான்னு சொல்லி எவன் காணப்படுறானோ அவனுக்கு அந்த வாக்குத்தத்தம் பழிக்குது. அவனுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அது பழிக்கும், கண்டிப்பாக பழிக்கும். நிபந்தனைக்கு உட்பட்டு நம்ம நடக்கும்போது வாக்குத்தத்தங்கள் முழுவதும் பழிக்கும். வித்தியாசமே இல்லை. சம்மா எந்த ஒரு ஆண் பெண் எந்த ஜாதி எந்த இது பாகுபாடே கிடையாது. அந்த அடிப்படையில் வாக்குத்தத்தங்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமே என்று இருப்பதனாலே இயேசுவின் வாயிலிருந்து வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டில் வந்திருக்கா? 4 சுவிசேஷங்கள்லேருந்து 4 விதமான வாக்குத்தத்தங்களை எடுக்கிறேன், எடுத்து இதை நான் நிறைவு செய்கிறேன். வாக்குத்தத்தங்கள் நிபந்தனைக்குட்பட்டது என்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த புத்தாண்டு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் பழிக்கணும்னு சொன்னால் அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட நிலைமையில் நீங்கள் நடக்க பாருங்கள். அப்பொழுது கண்டிப்பாக பழிக்கும், வேதம் பொய் சொல்லாது. அப்படி 4 சுவிசேஷங்களிலிருந்து ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் என்று ஒவ்வொரு சுவிசேஷமாக ஒரு 4 சுவிசேஷங்களிலிருந்து 4 விதமான வாக்குத்தத்தங்களை சொல்லி நான் இந்த புத்தாண்டை தொடங்குகிறேன். மத்திய 6:32 33, 34 ஆகிய அந்த 3 வசனங்களில் எல்லாமே கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. சொல்கிறார் மலை பிரசங்கத்தில், எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாமேன்னா எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம். அஞ்ஞானிகளைப் போல கவலைப்பட்டுக்கிட்டு உலக மக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே உனக்கு தரும், உனக்கு கொடுக்கப்படும் சொல்லி சீசர்களுக்கு சொல்கிறார். எல்லாம் எல்லாருக்கும் சொல்லலை, இந்த பிரசங்க சீசர்களுக்கு தான். சீசர்கள் தான் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி 2வது பேர் வந்துச்சு அவங்களுக்கு. அதனால் நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், நீ இயேசுவின் சீசனாக இருந்தால், உனக்குள்ள வாக்குத்தத்தம் எல்லாமே உனக்கு கொடுக்கப்படும், சகலமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு சொல்கிறார், இதை பொய் சொல்லாதவர், சகலமும் கொடுக்கப்படும். உலக மக்கள் இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்கன்னு சொல்லி 32 இருக்கு இல்லையா, அந்த அஞ்ஞானிகள் யாருன்னா லூக்கா 12:30 போட்டிருக்கு. அந்த அஞ்ஞானிகள் என்ற இடத்துல உலகத்தான்னு போட்டிருக்கு. இவைகளெல்லாம் உலகத்தார்கள் நாடி தேடுகிறார்கள். உலகத்தார்கள் வந்து பதறுவாங்க, உண்மைதான். ஐயோ புல நோய் வந்துருச்சா, ஐயோ இன்னொரு ஒரு நோய் வருதா, இன்னொரு இது வருதா, அதை ஊசி போடு, இந்த போடு, இதை போடு, பாதுகாக்கிறாங்களாம். தப்பு சொல்லலை, குறை சொல்லலை. அவங்களுக்கு அவ்வளோதான், அவங்களுக்கு அந்த அறிவு அவ்வளோதான், வேறு என்ன செய்ய முடியும்? பாவம், குறை சொல்லலை அவங்கள. உலகத்தான் அப்படி தான் இருப்பான். ஆனால் நீ உலகத்தான் நல்ல, நீ நல்லா புரிஞ்சுக்க, நீ அவனோட உன்னை இணைக்காத, அவன் வேற நீ வேற. உனக்கு கர்த்தர் எல்லாமே கொடுக்கப்படும்னு சொல்கிறாரு. நிபந்தனை என்ன? அந்த நான் சொன்ன பகுதியிலே நீங்கள் படிச்சிங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு,
அவருடைய நீதியை தேடு. கவலைப்படாத, அங்கே போட்டிருக்கு நாளைக்காக நீ கவலைப்படாத, இதெல்லாம் அங்கே போட்டிருக்கு, அங்கே போட்டிருக்கு, அதெல்லாம் அதுக்கு பேர் தான் நிபந்தனைன்னு சொல்கிறது. இந்த நிபந்தனைக்கு நீ உட்பட்டு கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா, பயப்படாமல் இருந்தீங்கன்னா, பதறாமல் இருந்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல நீ தேடினீன்னா, அவருடைய நீதியை முதல்ல நீ தேடினீன்னா, அதுவே குறிக்கோளா, அதுவே உன் தேடுதலாக இருந்தா, இயேசு சொன்னது நூற்றுக்கு நூறு பலிக்கும். லேலுயா. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கும். அப்பொழுது எப்பொழுது இந்த நிபந்தனைக்கு நீ உட்பட்டு நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது, அவருடைய நீதியை தேடும்போது, நாளைக்காக கவலைப்படாமல் இருக்கும்போது, இத்தனை ஆசீர்வாதம் உனக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்கிறார். உனக்குன்னு சொல்கிறேன். லேலுயா. நீங்கள் புத்தாண்டில் முத சொல்கிற ஒரு வாக்குத்தத்தம், எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். பயப்படாதீங்க, துணிமணிக்காக கவலைப்படாதீங்க, சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க, பண தேவைகளுக்காக கவலைப்படாதீங்க. உடச்சி எங்கெங்கே இருந்தாலும் உடச்சி உன்னை கொண்டு வந்து கொடுப்பாரு. கொடுக்கலன்னா கொடுத்தா தப்பான வழியில் செலவு பண்ணிடுவேன் நினச்சி கொடுக்காம இருக்காரு. அப்படி நினச்சிக்க, நீ கொடுக்கலையே கொடுக்கலையேன்னு சொல்லி தொந்தரவு, சின்ன பிள்ளைகள் மாதிரி தொந்தரவு பண்ணக்கூடாது. பிளேடு கத்திய கொடுங்கப்பா கொடுங்கப்பான்னு என் பிள்ளை அழுகுது, நான் கொடுக்க முடியுமா? பிளேடு கத்தி அறுத்துக்கிறோம் கையில், வாயில் வச்சு விளையாடு, மிழுங்கிட்டா என்ன நிலைமையாகும் நமக்கு தெரியும், அதுக்கு தெரியாது, அது கேட்குது, நான் கொடுக்க முடியுமா? அது மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளைகளை போல் சில காரியங்களை கேட்கலாம். அதனால் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, என் பிள்ளைக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் வரப்போகுதுன்னு கத்தர் அறிஞ்சு, நீ பட்டியாக இருந்தாலும் பரவாயில்லடா வேணாம்னு சொல்லி தடுக்கிறாரு. அப்படி நானே, அதனால் உன் அன்றாடு தேவைகள் சந்திக்கப்படும். சாப்பாடா, துணிமணியா, எவங்கிட்டையும் கடன் கேட்காத, கையேந்தி நிற்காத, நீ தேவ பிள்ளை, நீ அந்த ரோசத்தில் இருக்கணும், ரோசக்காரியாக இருக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளை அஞ்ஞானிகள் அல்ல, உலகத்தான் அல்ல. இயேசு ஊழியத்துக்கு அனுப்பும்போது மத்தைய பத்தாம் அதிகாரத்தில் வீட்டுக்கு வீட்டு போகாதீங்கன்னு சொல்கிறாரு. கையிலையும் காசு கொடுத்து விடல. அப்போ காசு கொடுத்து விடல, காசும் கொடுத்து விடல, சாப்பாட்டுக்காக எங்கே போய் நிற்காதீங்கன்னு சொல்கிறாரு. எல்லாம் சந்திக்கப்படும்னு சொல்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே சொல்கிறது கிளிப்புள்ள பாவம், படிப்பறிவில்லாத அப்பாவிக அறிவாளிக படிப்பாளிகளாக இருந்தால் கேள்வி கேட்பான், ஏன் காசும் கொடுக்க மாட்டாங்கிற, எங்கேயும் போய் போவானான்னு சொல்கிறேன். கேள்வி கேட்பான், அறிவாளி இல்லை இவன், பாவம் அறிவாளியில் அப்பராணிக, அதனால தான் அப்பராணிக தான் இயேசுவுக்கு தேவை. எங்கேயும் போகலை, வந்து வந்தாங்க, ஆனால் குறை இருந்ததான்னு கேட்குறாரு. ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு குறையும் இல்லை. லேலுயா. குறை ஒன்றும் இல்லைன்னு எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா, மதுரையை சேர்ந்த அம்மா ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த சுத்த கண்ணன் இவர் தான். இவரை தேடுறவங்களுக்கு ஒரு குறையும் வராது. லேலுயா. நிபந்தனைக்கு உட்பட்டு நீ எந்த காரியம் முத நீ செஞ்சுக்க, உன் தேவைகள் முழுவதும் ஆட்டோமேட்டிக் தேவைகள் சந்திக்கும். ரேஷன் கடையில் போய் பருப்பு வேணும், என்ன வேணும், அரிசி வேணும்னா அவன் கேட்பான், காடு வேணும்னு கேட்பான். எல்லாம் கொடுக்கப்படுமா, காடு இருக்கா? அந்த காடு இருந்து அதை செக் பண்ணி பார்த்து ஒரிஜினல் காடாக இருந்தால் நீ கேட்குறதெல்லாம் கொடுக்கப்படும். உதாரணம் அதுதான், அந்த காடு தான் நிபந்தனை. அந்த நிபந்தனையை தொலைச்சிட்டு அது ஒரு போலியாக வச்சுக்கிட்டு நீ அரிசி கொடு, பருப்பு கொடு, எண்ணெயை கொடுனா எப்படி கொடுக்க முடியும்? உலக நீதியே இருக்குல்ல, தேவ நீதியே, அதை பார்க்கல் மேலானது, அதை பார்க்கல் மேலானது. மற்ற 5:20 வேதபாரர் பரிசீர நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோகத்துக்கே வர முடியாதுன்னு சொல்கிறார். அவ்வளோ கடினமாக சொல்கிறார். வேதபாரர் பரிசீருடைய நீதினால் ரொம்ப பயங்கரமாக, தசமபாகம் கரெக்டாக கொடுத்துருவான், ஓய்வு நாள் கரெக்டாக போயிடுவான், தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செஞ்சிடுவான். ஜென்டில் மேனாக இருப்பான், ராயலா, அவனை ஒரு குறையும் சொல்ல முடியாது. இப்போ பிராமணனை எவனாவது ஒரு ரவுடியாகவோ அல்லது ஒரு ஏமாத்துக்காரனாகவோ, ஒரு புராடுக்காரனாகவோ, ஒரு ஊழல்வாதியாகவோ பிராமணர்களை சொல்ல முடியாது, அந்த அளவில் ராயலாக இருப்பான். ஆனால் எல்லா வேலைகளையும் செய்வாங்க, தெரியாது.
ஒருத்தருக்கும் தெரியாது. யூதர்கள் அப்படி தான், யூதர்களும் பிராமணர்களும் ஒரே ராஞ்சில் இருக்கிறவங்க. அதனால தான் சொல்கிறார் பரிசேய சரிசருடைய நீதியிலையும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறார். அதை தேடுங்கன்னு சொல்கிறார், முதல்ல அதை தேடுங்கன்னு சொல்கிறார். அப்பொழுது இவைகளெல்லாம், அப்பொழுது என்ற வார்த்தையை நினைவில் வச்சுக்கிங்கிறது அப்பொழுதுன்னு சொல்கிறதான் நிபந்தனை. எல்லாமே கொடுக்கப்படும். இயேசு சொல்கிறாரு, வேறு யாரும் சொல்லலை. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவருடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் அவருக்குள்ளே ஆம் என்றும் ஆம் என்று இருக்கிறதுனால வாயை திறந்து சொல்கிறாரு, எல்லாம் கொடுக்கப்படும்னு சொல்கிறார். அல்லேலூயா. இந்த புத்தாண்டில் அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்று எல்லாத்தையும் பெறுங்க, எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, வாக்குத்தத்தங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டது என்ற தலைப்பிலே ரெண்டாவதாக யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்கிறார். ரெண்டாவது வாக்குத்தத்தம் இயேசுவே சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் சொல்கிறார். அவரே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அப்படின்னா இதனுடைய நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டால், மார்க்கு சுவிசேஷம் 11:24-25 அந்த வசனத்தில் மார்க்கு சுவிசேஷங்களிலிருந்து அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்குற விதத்தை அங்கே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, சந்தேகப்படக்கூடாது. அங்கே போட்டிருக்கு, சந்தேகப்படாமல் ஒருவருக்கொருவர் குற்றங்கள் இருந்தால் மன்னிக்கணும். இத்தனையும் இருக்குது. சும்மா கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நீ பாட்டு ஜவடாலாம் இருந்து கொடு இருக்கக்கூடாது. இந்த இது இதுதான் நிபந்தனை. கண்டிஷன் இருக்குல்ல, ஒவ்வொரு சலுகைக்கே நீங்கள் சலுகை கேட்கும் போதெல்லாம் சும்மா கேட்ட உடனே எடுத்து கொடுக்க மாட்டாங்க அதிகாரிய. ஆவணங்கள் கேட்பான், என்ன ஆவணங்கள் இருக்குது சலுகைக்கான, என்ன அதுக்கு தான் அந்த நிபந்தனையெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கிறோம் இல்லையா, தைரியமாக போகலாம். அது மாதிரி கர்த்தர் உனக்கு எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டார்னா அதுக்குரிய நிபந்தனை என்னென்னா, சந்தேகப்படக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது சந்தேகப்பட, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இரண்டு மனசு இருக்கக்கூடாது. நடக்குமா நடக்காதா, சும்மா இப்படித்தான் நடக்கும் சொல்வார் போட்டுக்கும் சொல்லி இப்படி நீ உலன்று இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான், சந்தேகப்படுகிறவன் எதையும் கேட்கக்கூடாதுன்னு இருக்கு. யாக்கோ பொண்ணுல எதையும் 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான இருப்பது கூடாத காரியம் இருக்கு, அது முடியாத விஷயம். நீ பொழுதன்னைக்கு நீ கத்தினாலும் புரோஜனம் இல்லையே. பாகால் தீர்க்க தரிசிக 499 தீர்க்க தரிசிக விடிய விடிய மத்தியானம் வரைக்கும் கத்துனா, பாட்டு பாடினா, குதிச்சான், ஆட்டம் போட்டான், ஒரு வெளிப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா அங்கே பாகாலே வாடினா பாகாலே இல்லையே, பாகாலே இல்லாத ஒன்றை எப்படி வர முடியும்? அதே மாதிரி எலியா ஜெபிக்கும் போது அக்னி இறங்கிச்சு, அவன் நிபந்தனைக்கு உட்பட்டவன். உன் ஜெபத்துக்கு பதில் வேணுமா? நிபந்தனைக்கு உட்படு மகனே. கர்த்தருடைய வார்த்தை நிபந்தனைக்குரியது, சந்தேகப்படக்கூடாது, விசுவாசிக்கணும், பிறர் குற்றங்களை மன்னிக்கணும். மனசார மன்னிச்சிரு, உனக்கு எதிரியை யாரும் நினைக்காதீங்க. அதுக்குரிய பலனை அவன் கர்த்தர் தருவார். நிச்சயமாக விதைச்சவன் இருப்பான். உனக்கு ஒரு எதிரி இருந்தால் அவன் பழி வாங்கணும், அவன் சாகணும்னு ஜெபிக்காம அவன் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா, மனஸ்தாபப்பட்டா, மன்னிப்பு கொடுங்க. நேற்று ஒரு வாலிப பையன் என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா உங்களை தப்பாக ஏதாவது பேசிட்டேன் மன்னிச்சுங்க, தவறுதலாக ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னான். சரிப்பா, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு நல்லதாக கடிந்து கொண்டு புத்தி சொன்னது, அவன் கோபமாயிடுச்சு. அவனுக்கு இந்த மாதிரி கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறதுக்கே ஒரு ஆள் இருக்காரெல்லாம் சந்தோஷப்படணும். நீங்கள் இந்த உலகத்தில் யாருமே யாரையும் கடிந்து கொள்ள மாட்டாங்க, அப்பாவை தவிர. அப்பாவோட வயசாகிட்டால் கொஞ்சம் அழைக்கித்தான் வாசிப்பார், அழிச்சிருவாள்லான்னு சொல்லி. ஆனால் உங்களை ஓவர்டாக் பண்ணி, உங்களை புத்தி சொல்லி, உங்களை கண்டனம் பண்ணி, உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு பயப்படுற அளவில் ஒரு ஆள் இருக்காருனா, அப்படி கொடுத்த கர்த்தரை நன்றி சொல்லு. நீ யாருக்கும் பயப்பட மாட்டேன்னா அப்படி இருக்கக்கூடாது. உனக்கு பயப்படக்கூடிய ஒருவர் கர்த்தராக இருக்கணும், அதுக்கு நிலநாட்டமாக உன் பாஸ்டராக இருக்கணும். உன் பாஸ்டர் அந்த அளவில் பயபக்திக்குரிய, நீ பயப்படுற அளவில் அவர் நடக்கணும், அவர் ஒழுக்கமாக இருக்கணும். அவர் சரியில்லாவிட்டால் அவனுக்கு ஏன் பயப்படுவான் ஊழியக்காரனுக்கு?
ஊழியக்காரன் கண்டிக்கிறான்னா கடிந்து கொள்றான்னா பேசுறான்னா அந்த அளவில் அவன் நேர்மை உள்ளவனா இருக்க போய்த்தான். பேதுரு அனனியா சப்ரியாவில் கண்டிச்சான்னா அந்த அளவில் அவன் பரிசுத்தமாக இருந்தான், கரெக்டாக இருந்தான். ரெண்டு பேரும் உழுது செத்தான், எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. அதுபோல் உண்மையுள்ள ஊழியக்காரன் நேர்மையாக உண்மையாக இருந்தா அந்த சபை பாக்கியம் உள்ளது. கடிந்து கொண்டு புத்தி சொன்னால் அந்த விசுவாசிகள் முழுவதும் தேவர் புத்திரராக நடத்துகிறார் என்று புரிஞ்சுக்க. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, கேட்பதெல்லாம் கர்த்தர் தருவார். இதே ஆக்கியோன் 5:14 சொல்லும்போது, எதையாகிலும் அவனை சித்தத்தின்படி கேட்டால் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றிய கொண்டிருக்கிற தைரியம் சொன்னார். எதை வேணாலும் கேளு, அவர் சித்தத்தின்படி கேளு. அது அந்த சித்தத்தின்படி கேளுன்னு சொல்கிறது நிபந்தனை. உன் இஷ்டத்துக்கு கார் கொடு, பங்களா கொடு, ஜெட்டு விமானம் கொடுன்னு ஒருத்தன் கேட்டான்னா அது இஷ்டப்படி கொடுத்து கொடுத்துக்கிட்டு முடியுமா? சித்தப்படி, சித்தம் இருந்து ஜெட்டு விமானம் கேட்டால் சித்தம் இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணும், பெரிய பிஸி ஆகிட்டேன், பெரிய ஊழியக்காரன் ஆகிட்டேன், எல்லா நாடுகளுக்கு போகணும்னா அது கொடுக்கறது ஒன்றும் பெருசு இல்லை அவருக்கு. லேசான காரியம். ஒரு ஏரோப்ளேன் கொடுக்கறது லேசாக? உங்கள் பிள்ளைகளுக்கு பொம்மை ஏரோப்ளேன் வாங்கி கொடுக்கப்பான்னா கொடுக்க மாட்டீங்களா? ஒரு நொடியில் இந்த மகளே பொம்மை தானே. அது மாதிரி தான் கத்தருக்கு பொம்மை. அது அந்த ஜெட்டு விமானமோ அந்த போயிங் விமானமோ எந்த விமானமாக இருந்தாலும் தேவனுக்கு அது பொம்மை. அதனால் நீ அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சித்தத்தின்படி உன் தகுதிக்கு தக்கபடி விரலுக்கேற்ற வீக்கம், உன் நிலைமைக்கு தக்கபடி, உன் தராதரத்து தக்கபடி கத்தருக்கு சித்தமானா அப்படின்னு ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், மத்தே 8:18 ஒரு குஷ்டரோகி ஒருத்தன் வர்றான். குஷ்டரோகியாக குருடனா ஒருத்தன் வந்து, ஆண்டவரே என்னை சுகமாக்குன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லும்போது அவன் சொல்கிறான், உமக்கு சித்தமானால். அந்த வசனத்தை படிங்க. மத்தே 8 படிங்கம்மா. குஷ்டரோகி, குஷ்டரோகி ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால். இந்த வார்த்தையை குறிச்சுக்கிங்க. உமக்கு சித்தமானால், உனக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்னைய சுத்தமாக்க, உம்மால் ஆகும். ஸ்ட்ராங்காக நம்புகிறான். நிச்சயமாக நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும், ஆனால் உங்களுக்கு சித்தமாக இருந்தா. இது குஷ்டரோகியாகவே தெரியணும் சித்தம் இருந்தால். இப்படியே தெரிஞ்சுட்டு போகிறேன். எவ்வளவு ஜென்டில்மேன், எவ்வளவு ராயலான வார்த்தை. எவன் சொல்லுவாங்க அதை? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஐயா காலில் விழுந்து ஆசீர்வித்தாலே போக விட மாட்டேன்னு யாக்கோ மாதிரில சொல்லியிருப்பான். நல்ல ஜென்டில்மேன். ஒரு குஷ்டரோகியாக இருந்தாலும் முடியும், இவரால் முடியும், கண்டிப்பாக முடியும். ஆனால் அவங்க சித்தமானால். அந்த வார்த்தை எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். உடனே இயேசு மனதுருகிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. உடனே அவனுக்கு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. எதையாகிலும் நீ கேட்கலாம், அவன் சித்தத்தின்படி கேளு. சந்தேகப்படக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிற அளவில் நீ காணப்படணும். அதனால் இந்த நிபந்தனைக்கெல்லாம் நீ உட்பட்டு முதல் நீ கிறிஸ்தவனாக நீ சரியாக நடந்தீன்னா கே அவர் சொன்னது அப்படியே பழிக்கும், அப்படியே நடக்கும். அல்லேலூயா. 2. 3வதாக, வாக்குத்தத்தங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டது என்ற தலைப்பில் 3வதாக லூக்கா சுவிசேஷம் 19:9 இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. குடும்பத்துக்கு சொல்கிறார், இந்த குடும்பத்துக்கு விடுதலை, ரட்சிப்புன்னா விடுதலை. இந்த குடும்பத்துக்கு விடுதலை வந்தது. காலகாலமாக விடுதலை இல்லாமல் இருக்கிறியா? என்ன காரியமாக இருந்தாலும் விருத்தி இல்லாமல் இருக்கா? எவ்வளவோ முயற்சி பண்ணி உனக்கு நிம்மதி இல்லையா, சமாதானம் இல்லையா? சாபக்கேடாகவே சில குடும்பங்கள் இருப்பாங்க. கர்த்தர் வந்து இந்த சகேயி, இவன் ஒரு புறஜாதி, சிறவேலையில் அல்லாதவன், இவன் வீட்டில் கர்த்தர் சொல்கிறாரு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. வீடுன்னு சொல்லும்போது மனைவி, பிள்ளைகள், அப்பா, அம்மா, குடும்பம், இதெல்லாம் சேர்ந்தது தான் வீடு. உன் மனைவிக்கும் உனக்கும் கருத்து வேடு வேறுபாடா? இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி அதிலிருந்து விடுதலை.
मनविया वेदनपड़िया उषन संगड़पड़िया ओ पि नड़िया ओ अम्मा नैचि ओ सहोद नैचि ओ कुबत नहीं काड़िया येसुवी वायल अंदत् इं वीटक रक्षि वो वीट के रक्षि वो इन निबंधन मेल नहीं नाला वसन लूका पत्ोार नाला वसन एट वरी पड़ी अब पाप अरिक पड़ा अनियाय वांगा नाला तनिया तुर से पवियान मनसें इवन मुक आना सोड़ अवसम आंडवरे ना एं कुमार अनियायमा यद वांगा नाला तनिया तुर से अरिक पड़े अवश्यम नाला तनिया एव्वे तक इवर वा वरा विटा और परिये तक नम्बर इलाकण अवश्यम बुद्धि इलाम येसु या वीट के वह एला इलाक रेडी अलव निबंधन की उपट पा अंत वसन वायल वर्द वीट के रक्षि वांग तत् मुबंधन उपटी एं आशीर्वाद वसन अल की नहीं पढ़ो आयरूवा मुदर चलार एल्लारुक्कुम कटे सब निबंधन को और उलकता एव्व विवरमा पांग अंतमारी कर्तार वेटार उम्मा अंत निबंधन चारे नहीं मेल कीय पड़ीया ना पिछड़ मोयल के मूण काल तूंगकूड़ा निबंधने की उपटे सगे पोल आर्वको काटाती मर ऐरी येसुव पाक अलव मुयचु वीटल तंगलो सोषतोड़ सन्ोषते तांग मुड़े येसु वीट तंगा सापड़पा एव्वर महिच्चि अंत महिच्चि उन केसुव मरदली माविक येसुव बल्टी अड़क पणत पदविक पणत एतो पे येसुव मरदल कर्त से पड़े रक्षि वरालकालम चंडदा ओडिकण पणिया सीमाकार समान कीमाकार मुद्दों विवाह तकोले नाल मावी अंजु मावी लिस्ट पार इतना मेकअप सीम निकाल ना निक अब और नयनारा पोल ना आगण जबिंग पास्टर ऐम अब पंपे सूपर स्टारा सर अना वाकमा क्रिस्तव पाकमा पिन्नमा नीम एपड़ी एतने पुरुषनोड़ीम इकसन कैसाम अनाल सीरियल पात सीम पात इतमी आगण अंदमि आगण निकूा येसुपोल मार रोमर एटा अधिकार वसन कर्तर एवरिंदारो एव अो तमें कुमार सायल को उपायुक्त मुनकुरीचर येसुपोल मार्दा नमला मुनकुरी तवरे सीमा निकारी मार्द मुनकुरी उन् वीट के रक्षि वरणमना सगयपोल मन तुरु पाप अरिक अनियाय वर्मान वा अनियाय कासु उन को अनियाय पण उट वटी मुदलोड़ उन को सेद वो रागेल याकोपु मनवियान पपावे सामने तिरटे वह अपावे सामने तिरटे वह पिनाड़े वो सामिया तिरटेटांग कैक पड़ी इवन याोपे से की चाक वे मेल उट ना वीट के वे एंक मुड़ा पंद नंबा इलेन पटा पाव कड़स अंदम्मा एनते कंडी
வழியிலேயே செத்து போச்சு. பெத்தேலுக்கு போகலை, வழியிலேயே செத்து. ஆசை மனைவி, காதல் மனைவி யாக்கோப்புக்கு, வழியிலேயே அடக்கம் பண்ணப்பட்டு அனாதி போனமாக போனா. ஒரு உதாரணம் சொல்கிறேன், அந்த மாதிரி தேவனுக்கு மீறி வஞ்சித்து நீ விக்கிர ஆராதனையோ பொருளாசையோ பண ஆசையோ உன் தந்திரத்தில் உன் சூழ்ச்சியில். இப்போ அனனியா சப்ரியால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு தந்திரம், நம்ம ஒரு பெரிய தொகையை ஆட்டையை போட்டோம்டா, பேதருக்கு தெரியாது, ஊழியக்காரனுக்கு எங்கே தெரிய போகுது, முட்டா பையங்க ரெண்டு பேர் விழுந்து செத்தாங்களே, என்னத்தை கொண்டு போனாங்க. இன்றைக்கி பணத்தை மறைக்கிறவன் கத்தருக்கு இல்லாமல் செய்கிறவன், கத்தருக்கு கொடுக்கறத கொடுக்காம அவர் செய்ய வேண்டிய பங்கை செய்யாமல் நீ மறைச்சி கிரிச்சு நீ பெரிய அறிவாளி மாதிரி நினச்சினா ஒரே நொடியில் நீ இல்லாமல் போயிடுவிய, என்ன செய்வ? சகை நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. உடனே ஆண்டவரே நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன், பாவங்களை அறிக்கை பண்ணுகிறான், மனம் திரும்புகிறான். அதுக்கு பிறகுதான் அந்த வாக்குத்தத்தம் ஏ சொல்கிறார் 9, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. லேலூயா, ரட்சிப்புனா விடுதலை. உன் வீட்டுக்கு விடுதலை வேணுமா? ஏ சொல்லிட்டாரு வீட்டுக்கு விடுதலைன்னு சொல்லிட்டாரு. அதுக்குரிய நிபந்தனையை மட்டும் இந்த வருஷத்தில் செய்ய பாரு, ஆட்டோமேட்டிக்காக வந்து பழிக்கும், பழிக்கும். லேலூயா. 4வது சொல்லி முடிக்கிறேன், 4வது சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் இந்த ஆண்டில் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஊழிய பொறுப்பை உனக்கு தருகிறார். யோவான் 21வது அதிகாரத்திலே 15-17 வரை அந்த 3 வசனங்களில் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி மீன் பிடிச்சி மறுதளிச்சு போன பின்வாங்கின அந்த பேதரிடத்துல திரும்ப ஊழிய பொறுப்பை தர்றார். நீ மனசனை பிடிக்காத, மீனை பிடிக்காத, மனசனை பிடின்னு சொல்லி லூக்கா 5வது அதிகாரத்தில் அழைச்சா, யோவான் 21வது அதிகாரத்தில் திரும்ப மீன் பிடிக்க போகிறேன்னு திரும்ப பழைய தொழிலுக்கே போயிட்டான். திரும்ப கத்தர் அவனை திரும்ப உயிர் தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு போகிறத விட்டுட்டு அவனை தேடி திரும்ப போய் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பே கொடுக்குறாரு. ஆச்சரியமாக இருக்கு. அதனால் தேவன் உங்களுக்கு இந்த வருஷத்திலே ஊழிய பொறுப்புகளை தருவார். ஆட்டு குட்டிகள் என்பது உன் பிள்ளைகள், ஆடுகள் என்பது பெரியவங்க. பெரியவங்களை நீ ஆதாயம் பண்ணுவாய், சின்னவர்களை நீ ஆதாயம் பண்ணுவாய். இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. உன் வீட்டில் ஆடுகள் இருக்கா? அது மேய், நீ மேய்ப்பேன், நீ மேய்ப்பேன், நீ மேய், உன் பிள்ளைய மேய், உன் மனைவி, உன் மாமனார், உன் மாமியா, உன் அப்பா அம்மா எல்லாத்தையும் நீ மேய்ப்பனா இருந்து மேய். ஆடுகளை மேய்ப்பாயாக. அதுக்கு நிபந்தனை என்ன? ஒரே நிபந்தனை தான், இவங்க எல்லாரிலும் என் மேல் அன்பா இருக்கிறாயா. அந்த வசனத்தை படிங்க, 15. இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இதுதான் நிபந்தனை. அந்த நிபந்தனைக்கு கீழே தான் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாகனு சொன்னார். தவிர அதுக்கு முன்னாடி நிபந்தனை சொல்கிறாரு. என்ன நிபந்தனை? எல்லாத்தையும் விட என் மேலே அன்பாக இருக்கிறியா, இருப்பாயா, இனிமேலாவது இருப்பாயா? எல்லாத்தையும் விடனா உன் பிள்ளைகள் விட, உன் ஆசை பிள்ளை, உன் ஆசை அப்பா அம்மா, உன் ஆசை மனைவி, உன் ஆசை புருஷன், உன் ஆசை ஃப்ரெண்டு, இன்னும் என்னென்ன ஆசையாக இருக்கும், எல்லாத்தையும் விட இயேசு மேலே அன்பாக இருப்பாயா? அவனிடத்தில் அன்பாக இருந்தா அன்பிலே பயம் இருக்காது, அன்பு தன்னை புகழாது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு செய்யாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு அழிவே இல்லை, அன்பே பெரிது. இவ்வளவு ஆசீர்வாதம் அதில் அடக்கித்தான் உன்னைய கேட்குறாரு, எல்லாரிலும் என் மேலே அன்பாக இருக்கிறாயா. இன்றைக்கி தேவன் உங்களை பார்த்து கேட்குற கேள்வி தான், உன் புருஷனை விட 22வது வருஷத்தில் இயேசுவை நேசிங்க, உன் புருஷனை விட, உன் பிள்ளையை விட இயேசுவை நேசிங்க, இயேசுவை அன்பு கொடுங்க. அன்பு தான் கேட்குறாரு, அன்பாக இருக்கிறேன்னு தான் கேட்குறாரு.
அவனுக்கு அது சரியா தெரியாதனால தான் நேசிக்கிறேன்னு சொன்னான். திரும்ப அன்பாக இருக்கிறாயேன்னு கேட்குறாரு. திரும்ப நேசிக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ நேசிக்கிறியா அப்படின்னு சொன்னேன். மூணாவது மூணு அர்த்தமும் அவனுக்கு புரியலவோ அழுத்தான். படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் இன்றைக்கி 2000 வருஷம் ஆகுது. எவ்வளோ அறிவு பெருத்த காலத்தில் நீ நான் பேதுருவை போல் இருக்கக்கூடாது. அவர் டக்குன்னு சொன்னார்னா புரிஞ்சுக்கணும். என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்தபடினாலே எனக்கு பின் செல்லுதுன்னு சொல்கிறேன். அண்ணியினுடைய சத்தத்தை அறியாதனால அவனை விட்டோடி போக முடியும். அண்ணியினுடைய சத்தத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் எத்தனையோ பேர் டிவியில் பேசலாம், வானொலியில் பேசலாம், எவ்வளவோ பிரசங்கமெல்லாம் பண்ணலாம். அது அண்ணியினுடைய சத்தமாக மேப்பனுடைய சத்தமாக செக் பண்ணு, செக் பண்ணு. வேஷம் போட்டு வரலாம். போயிட்டேன் போயிட்டுருந்தா போட்டுட்டேன் உடனே இப்போ என்ன பால்சர் பரிசுத்தமாயிட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. ட்ரெஸ்ஸில் ஒருத்தன் பரிசுத்தமாகறது இல்லை, உடையினால் ஒருத்தன் பரலோகத்துக்கு போகிறது இல்லை. நம்மை காட்டிலும் ஓம் சக்தி ஓம் சாந்தின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது, சிபியும் கூட தோற்றுடுவான். அப்படி ஒயிட்டன் ஒயிட்டு அப்படி ட்ரெஸ் பண்ணுறான். இந்திக்காரன் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டன் ஒயிட்டு தான். வடந்தியாவில் முழுவதும் பார்த்தீங்கன்னா பெந்தேகோஸ் பாஸ்டர் மாதிரியே இருப்பான், ஜிப்பா கிப்பா போட்டு. அதனால் ட்ரெஸ்ஸை வச்சு முடிவு பண்ணாதீங்க. ஒரு ஆள் கல்யாணம் பண்ணாரா மீசை வளரான்னு சொல்லிட்டாங்க அந்த சபையில். சபையினுடைய நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு நம்ம எதை எதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் நிபந்தனை வந்து மீசை எடு, ஒயிட்டன் ஒயிட்டு போடு, அப்போ தான் உனக்கு கல்யாணம்னா என்ன செய்ய பாவம். எடுத்துட்டான் மீசையை. மீசை எடுக்கிறது தப்பு இல்லை, அது ஒரு பரிசுத்தமாக நினைக்கவே கூடாது. நான் மீசை எடுத்துருக்கிறேன், அது ஒரு தாடியை வைக்கலாம், மீசையும் வைக்கலாம், நம்ம இஷ்டந்தான். ஆனால் தெய்வ பக்தி உள்ளவன்னு சொல்லி கொடுக்குற அளவரை ஒரு அதை பார்க்கும்போது ஒரு தேவ மனுஷன் சொல்லி ஏற்றபடி தங்களை அலங்கரிக்கணும்னு போட்டிருக்கு, தகுதியான வஸ்திரம்னு போட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம வஸ்திரங்களை கொடுத்துருமே தவிர, பரிசுத்தம்னோ இதை வச்சு பரலோகத்துக்கு போயிடலாம்னோ உடைய உடுத்தலை உடுத்தக்கூடாது. அப்படியா எவனும் உடுத்தாதீங்க, அந்த மாதிரி உடுத்தாதீங்க. லேலுயா. ஆகவே என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இன்னைக்கு பிரேம் மனைவி இருக்கிறாங்கன்னா ரெண்டு ஆட்டுக்குட்டிகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும், அவங்க மேய்க்கணும், கர்த்தர் கொடுக்க சொல்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய், பெரிய ஆடு இருந்தா பெரிய ஆடுகளை மேய். உன் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலைன்னா பெரிய ஆடு, அவங்க முரட்டாடு, அவங்கள மேய். யாரையும் அக்கினிக்கு விட்டுறாத. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற இந்த ஆண்டில் நீ குட்டிகளை பெருசாக்கு, பெருசை மந்தை கொண்டு வா. லேலுயா. நிபந்தனை, எல்லாரையும் விட என் மேல் அன்பாக இருக்கிறாயா. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நம்ம நடக்கும்போது இந்த 4 விதமான வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கும் எனக்கும் பலிக்கும். திரும்ப சொல்லி முடிக்கிறேன். சகலமும் கொடுக்கப்படும். 1, கேட்பதையெல்லாம் பெறுவீர்கள். 2, உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு விடுதலை இந்த ஆண்டிலே வரும். 3, என் ஆடுகளை என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்று ஊழிய பொறுப்புகளை கர்த்தர் இந்த ஆண்டிலே தருகிறார். 4, இந்த 4 விதமான வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருப்பதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை முழுவதும் நிபந்தனையின் அடிப்படையில் நம்ம பெற்று அனுபவிப்போம். அந்த மாதிரி ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித அவதாரமாய் நீர் அனுப்பும் போது எல்லா வாக்குத்தத்தங்களும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமே என்று நீ வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தங்கள் முழுவதும் நிபந்தனைக்கு உட்பட்டது என்ற ரகசியத்தை இன்றைக்கு அறியும்படி எங்கள் கண்களை திறந்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் இந்த 4 விதமான வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்று நிபந்தனையை கடைபிடிச்சி இந்த வாக்குத்தத்தங்களை முழுவதும் நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா கனமகிமையை துதியும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். விளையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.